புரியுதா? இப்ப இருக்கக்கூடிய மூவ் என்னன்னா இப்படி இல்லாட இது ஒரு தப்புதான். ஏன் அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் ஒரு மூவ் செக் கொடுத்தீங்கன்னா அவங்க கம்பல்சரி பின்னாடி போய் வரும். அதுக்கப்புறம் ஏற்கனவே பின்னாடி ஒரு ஸ்கியூவர்ல அட்டாக் பண்ணிருக்குது. ஸ்கியூவர் என்ன செக் கொடுத்து வேற ஒருத்தான் குயின் போயிடும். மத்தபடி குயின் சப்போர்ட் ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சு கீ ஆன்சர் இந்த கொஸ்டின் கரெக்டான முறை இந்த கொஸ்டின் இப்படி நெருக்கமா வச்சுட்டோம்னா அந்த ஜோனுக்குள்ள கிங் மாடி ராணிதான் கீ ஆன்சர். இப்படி வச்சிடலாம். அதுவும் இல்லைன்னா சும்மா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல குயின் பி டூ செக் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கிங் ஹெச் த்ரீங்க தான் ஒன்லி மூவ் ஆடுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் குயினை கொண்டு போய் ஹெச் எயிட்ல ஒரு செக் கொடுப்போம். ஸ்கியூர் ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்ணுவாங்க திரும்ப ஒன்லி மூவ் பின்னாடி வராங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க மறுபடியும் ஜி செவன்ல ஒரு செக் கொடுக்குறீங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கிங் எஃப் வந்து என்ன பண்ணலாம் மறுபடியும் இவங்களுக்கு இந்தியா கண்டுபிடிச்ச கிங் எஃப் டூ தான் ஆன்சர். ஆனா அக்யூரேட் மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். செஸ்ல நாம என்னதான் வந்து ஃபார்மட் கண்டுபிடிச்சாலும் செஸ்ங்கிறது மூவுக்கு மூவ் தான். ஒரு மூவ் ஒயிட் ஒரு மூவ் பிளாக் இதுதான் ஐடியா வேணா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரிஜினல் செஸ் என்ன ஒரு மூவுக்கு ஒரு மூவ் ஆகணும் ஸ்போர்ட்ஸ் சீட் மாதிரி. சரிங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சா? இப்ப இந்த கொஸ்டின் என்ன கத்துக்கிட்டு சொல்லணும்னா இந்த அவர்களே இந்த கொஸ்டின் என்ன கத்துக்கிட்டு சொல்லுங்க பாலா என்ன கத்துக்கிட்டீங்க? இவனுக்கும் பான் குயின் ஆச்சு அவனுக்கும் பான் குயின் ஆச்சு பேட் லக் என்ன ஆச்சு இந்த போர்ட ஜோனா பிரிச்சோம். ஃபர்ஸ்ட் அந்த போர்ட நாலா மடிக்கிற மாதிரி என்ன பண்ணோம் ரெண்டா மடிச்சு நாலா மடிக்கிற மாதிரி ஒரு பகுதியை ஏ பி சி டி ஜோன் பிரிச்சோம். ஜோன்னா பகுதியை அந்த மாதிரி ஜோனா பிரிச்சோம். அந்த பி ஜோனுக்குள்ள என்னாச்சு இந்த பர்டிகுலர் பீ ஜோனுக்குள்ள இவன் மாட்டிக்கிட்டாங்க. அவன் மாட்டுறது பிரச்சனையே இல்ல அவன் கிங் உள்ள வந்துருச்சு. இந்த ஒரு அட்வான்ஸ்டு கிங் வச்சுக்கிட்டு கரெக்டா என்ன பண்ணாங்க ஒரு செக்மேட் பேட்டர்ன் ஒரு நெருக்கமான ஒரு கீ பொசிஷன் பிடிச்சு அழகா செக் கொடுத்து நெருக்கி நெருங்கி நெருக்கி நெருங்கி நெருங்கி மூவ் மிஸ்டேக் இல்லாம கொண்டு வந்து பிடிச்சிட்டாங்க. புரிஞ்சா? கிங் சைட்ல என்ன குயின் சைட்ல என்ன யாருடைய ஒய்ஃபுடைய பார்டர் என்ன பிளாக்குடைய பார்டர் என்ன அந்த பார்டருக்குள்ள இருந்தா பீஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகும் குயின் குயின் செய்ய முடியுமா யாரு அட்வான்ஸ் முக்கியம் அதான் ஆக்டிவ் பிளே. புரியுதா? அதான் ஆக்டிவ் பிளே. சரிங்களா? சரி ஓகே. இந்த கொஞ்சம் நீங்க எப்பவும் மறந்துறீங்க நான் இன்னொரு கொஞ்சம் தரேன் அதையும் பாருங்க. சரி.